Hello friends, welcome back to இயற்கை அழகு Natural Glamour. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான ஜெனரல் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்ல அப்படினா வேற எந்த ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம்? அண்ட் இன்னும் உங்களுக்கு பூத் ஸ்லிப் வரல அப்படினா உங்க வாக்கு சாவடி எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி இன் டீடைலா பார்க்க போறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைக்கு நடக்க போகுது. இந்த நிலைமையில உங்ககிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இல்ல அப்படின்னா இன்னும் இருக்க 11 ஆவணங்களை கொண்டு நீங்க வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. சோ அது என்னென்ன ஆவணம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உங்ககிட்ட வாக்காளர் அடையாள அட்டை அதாவது ஓட்டர் ஐடி இல்லாத பட்சத்துல நான் சொல்ற 11 ஆவணங்கள்ல ஏதோ ஒரு ஆவணத்தை பயன்படுத்தி நீங்க வாக்களிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆதார் அட்டை, ரெண்டாவது பான் கார்டு, மூணாவது ஓட்டுநர் உரிமம், நாலாவது பாஸ்போர்ட், அஞ்சாவது புகைப்படத்துடன் கூடிய பென்ஷன் ஆவணம், ஆறாவது வங்கி மற்றும் தபால் அலுவலகத்தால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய கணக்கு புத்தகம் அதாவது உங்களோட பாஸ்புக், ஏழாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு அடையாள அட்டை, எட்டாவது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டைகள், ஒன்பதாவது தொழிலாளர் நலத்துறையால் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு, பத்தாவது மக்கள் தொகை பதிவேட்டால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டு இஷ்யூடு பை ஆர்ஜிஐ அண்டர் என்பிஆர், பதினொன்னாவது எம்பி மற்றும் எம்எல்ஏக்கு கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை. சோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வசதிகள் செய்து கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட வீட்டில இருந்து வாக்குச்சாவடிக்கு போறதுக்கான வசதியை ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட பிடபிள்யூக்கு போன் பண்ணி அவங்களோட வாக்குச்சாவடிக்கு எந்த அதிகாரி வர்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க மூலமா சக்கர நாட்காலிக்கு அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஓட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தோட வலைதளத்துல போய் அதாவது அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போய் உங்களோட தொகுதியில யார் யார் போட்டியிடுறாங்க அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஓட்டர் ஐடியில என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா election.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்லயே உங்களோட வாக்குச்சாவடி எங்க இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டு போடுறது கொரோனா டைம்ல, சோ கண்டிப்பா முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும், சோசியல் டிஸ்டன்சிங் கட்டாயம் மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட பூத் ஸ்லிப் வரல அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கான டீடைல்ஸ் நான் சொல்லிடுறேன். சோ 04241950 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் சொன்னீங்க அப்படின்னா நீங்க எந்த பூத்ல போய் ஓட்டு போடலாம், எந்த ஸ்கூல் அங்கன்வாடி வாக்குச்சாவடி இது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்மளோட சேனலில் உங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்காக ஃபேஸ் கேர் ரிலேட்டட் வீடியோ, ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோன்னு செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வீடியோஸ் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எல்லாமே நீங்கள் இமீடியட்டாக பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அலாட்.